கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாள் நமக்கு நல்ல நாள், கர்த்தருடைய நாள், கர்த்தரை தொழுது கொள்ளக்கூடிய நாள் இல்லையா? நாம் முன்னாடி இன்னைக்கு நாம் கர்த்தருடைய பாடலை பாடினோம், வசனங்களை வாசித்தோம். முதலாவதாக நாம் கர்த்தருடைய பந்திக்காக நம்ம அவருடைய பந்தியில் நாம் கலந்து கொள்ள ஆயத்தமாக இருக்கிறோம் இல்லையா? இன்றைய நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை என்னவென்றால், நாம் சபை இல்லையா? சபை என்பது நாம் கிறிஸ்துவின் சரீரம் இல்லையா? நாம் எல்லாருமே கிறிஸ்துவின் அவரை நம்ம பற்றி கொள்ளும்போது நம்ம அவருடைய சபையார். சபை என்பது கிறிஸ்துவின் சரீரத்தில் நம்ம அவருடைய அங்கமாக இருக்கிறோம் இல்லையா? அதாவது கிறிஸ்துவின் சரீரத்தில் ரட்சிக்கப்படுகிற அனைவருமே அனைவரையும் சேர்த்தார் கிறிஸ்துவின் பிரியமர்கள். நாம் பாவ மன்னிப்புக்கென்று நமக்கு கொடுக்கப்பட்ட ஆத்மா ரட்சிக்கப்படும் போது கிறிஸ்துவனுடைய சரீரம் சபையில் அப்படி சரீரத்தில் சேர்த்து கொள்ளப்படுகிறோம். அப்ப நாம் என்ன கிறிஸ்துவோடு சேர்ந்து இருக்க வேண்டும். நாம் கிறிஸ்துவோடு இணையும் போது, நம் அவருடைய சபையை இருக்கும் போது அவருடைய சரீரத்தில் நாம் சேர்க்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா? மார்க்கு பைபிளை திரும்பி கொள்வோம் எல்லாரும். மார்க்கு 14:22 நாம் வாசிக்க கேட்போம். மார்க்கு 14:22 நாம் வாசிக்க கேட்போம். அவர்கள் போஜன பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை விட்டு அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். இப்ப நம்ம அதை வாங்கி புசிக்கும் போது அவருடைய சரீரம் இல்லையா? இங்க என்ன சொல்லிருக்குன்னா, நாம் சபை, நாம் எல்லோரும் சபையா இருக்கிறோம். நாம் சபையா இருக்கும் போது அவருடைய சரீரத்தில் நாம் பங்கு பெற தகுதி உள்ள பாத்திரமா இருக்கிறோம். கிறிஸ்து நமக்கு சொல்லப்பட்டவர், இந்த அப்பத்தை வாங்கி புசிக்கும் போதுதான் நீங்களும் நானும் அவருடைய இணைகிறோம், அவருடைய ஒரு அங்கமாகிறோம், அவருடைய சரீரத்தில் நாம் ஒரு அங்கமாக இருக்கிறோம். நம்மை பிரிக்கப்படுகிறது இல்லை. இயேசு கிறிஸ்து நாம நம்மோடு இருக்கிறார். அவருடைய பந்தியிலே பங்கு பெறும்போது, இந்த அப்பத்தில் திராட்சரசத்தில் பங்கு பெறும்போது நாம் எல்லாம் அவருடைய சரீரமா இருக்கிறோம். ரோமர் 12:5 வாசிக்க கேட்போம். ரோமர் 12:5 வாசிக்க கேட்போம். அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறோம். அவருடைய அவயங்களா இருக்கிறோம் பாத்தீங்களா? அநேக கூட வாசிக்க கேட்போம். அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறோம். அநேகராகிய நாம் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக இருக்க அவருடைய சரீரத்தில் சேரும் போதுதான் நாம் என்னவா இருக்கிறோம், அவருடைய அவைகளா இருக்கிறோம். அது போல ஒன்று கொண்டு 12:27 நாம் வாசிக்க கேட்போம். ஒன்று கொண்டு 12:27 வாசிக்க கேட்போம். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவைகளுமாயும் இருக்கிறீர்கள். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவைகளா இருக்கிறீர்கள். அவருடைய சரீரத்தில் நம்ம எல்லாருமே அவருடைய சரீரத்தை சேர்த்து கொண்டு இருக்கிறோம். கிறிஸ்து நமக்காக பாடுகப்பட்டு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கல்வாரி சிலுவையிலே அவருடைய ஜீவனை கொடுத்தார் இல்லையா? யாருக்காக அந்த ஜீவனை கொடுத்தார்? நம்முடைய நாம செய்த பாவங்களுக்காகவும், நாம செய்த அக்கிரமங்களுக்காகவும், நாம சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையின் அந்த வலியான காரியங்களுக்காகவும், அது இந்த பாவங்கள் கழுவப்பட நமக்காக கிறிஸ்து அவர் கல்வாரி சிலுவையிலே நமக்கு பற்றி சிறந்தார் இல்லையா? அப்ப நாம் எது மூலமா அவருடைய சரீரத்தில் இணையப்பட வேண்டும், இணைவோம். அப்படி என்றால் அவருடைய சரீரம், அவருடைய அப்பத்தை புசிக்கும் போதும், இந்த பந்தியில நீங்க பங்கு பெறும் போதுதான் அவருடைய சரீரமாக இருக்கும். நாம் எல்லாரும் சபையா இருக்கிறோம். சபை என்றால் அவருடைய சரீரத்தை குறிப்பிடுகிறது. எபேசியர் 1:23 வாசிக்க கேட்போம். எபேசியர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகளுடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவர் எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தார். நமக்கு தலையா இருக்கிறார் இல்லையா? அவர் நமக்கு எல்லா விஷயத்திலும் தமக்கு தலையா இருக்கிறார். எவ்வளவு பெரிய விஷயம். நாம் இன்னைக்கு என்ன செய்து கொண்டிருந்தோம்? நம்ம சில நாள் நம்ம வார்த்தை நம்ம இந்த பந்தியில் தவறு விடுகிறோம். இப்ப நாம சொல்லிக்கிறோம், நம்ம சபையா இருக்கிறோம், அவருடைய சபை என்றால் அவருடைய சரீரத்தில் நம்ம இணைந்து இருக்கிறோம். நமக்கு வாசிக்க கேட்கப்படுகிறது.
ஆனால் எத்தனை பார் நம்ம தவறிவிட்டு இருக்கிறோம், எத்தனை பார் நம்ம உதாசீனப்படுத்தி இருக்கிறோம். இருக்கட்டும், என்ன இன்னைக்கு எடுக்காம இருந்தால் என்ன என்ன செய்து விடுவார்? டெய்லி தான் நமக்கு தான் உயிர் இருக்கே, நமக்கு தான் பைசா பணம் காசு வருகிறது, நமக்கு என்ன ஒரு வாரம் போகாம இருந்தது என்ன? அப்படி அல்ல, கிறிஸ்துவுடைய சரீரமா இருக்க வேண்டும் என்றால் வாரத்தில் முதல் நாளிலே என்னை தொழுது கொள்ள, என்னுடைய தொழுகைக்கு நீங்க கடந்து வர வேண்டும், என்னுடைய பந்தியில் நீங்க பங்கு பெற்றால் மாத்திரமாக நீங்கள் அவருடைய சபையாக இருக்க முடியும், அவருடைய சரீரத்தில் நீங்கள் சேர்க்க முடியும். இல்லை என்றால் உங்களுக்கு அங்க பங்கு இல்லை. வேதம் என்ன சொல்கிறது என்றால் நாம் அவருடைய வேதத்துக்கு கீழ்ப்படுகிறவங்க மாத்திரமே என்னிடத்தில் இருக்க வேண்டும், என்னிடத்தில் இருப்பார் என்று. அவருக்கு வேதம் நாம் கீழ்ப்படிய வேண்டும், வசனங்களுக்கு வசனங்களை வாசிக்க வேண்டும், வசனங்களை என்ன சொல்லிட்டு நீங்கள் வாசிக்க வேண்டும். கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியமானது. அவருடைய சரீரமா இருக்க வேண்டும் என்றால், அவருடைய அங்கமா இருக்க வேண்டும் என்றால், நீங்க ஒவ்வொரு பேரையும் இயேசுவை நேசிப்பீர்கள், கிறிஸ்துவை நேசிப்பீர்கள் என்றால் அவருடைய கீழ்ப்படிதல் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, தேவன் உங்களை நேசிக்கிறார், அதிகமா நேசிக்கிறார். நீங்க அவரை விட்டு விடும்போது அவரும் உங்களை விட்டு விடுவார். எப்படி நாம் அவருடைய சரீரமா இருக்க முடியும்? என்றைக்கா ஒரு நாள் மாத்திரம் போனால் போதுமா? வாரத்தில் தொழுகிற நீங்க என்றைக்கெல்லாம் கலந்து கொள்கிறீர்கள்? வாரத்தில் முதல் நமக்கு கொடுக்கப்பட்ட நாள், வாரத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை என்னை தொழுது கொள்ளும்படி நீங்க எல்லாம் கூடி வர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? அப்படி சரீரமா நீங்க எப்படி இருப்பது? அவர் உங்கள் சரீரத்தில் எப்படி உங்களை சேர்த்துக் கொள்வார்? அதாவது அவர் நம்மளுடைய தலையா இருக்கிறார், நம்ம கிறிஸ்து நமக்கு தலையா இருக்கிறார், கிறிஸ்து நமக்கு தலை. அது போல இன்னொரு வசனம் கொலேசியர் 1:24 வாசிக்க கேட்போம். கொலேசியர் இப்பொழுது நான் உங்களுக்கு பாடலில் சந்தோஷமடைந்து கிறிஸ்துவுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். அவருடைய மாம்சத்திலே நிறைவேற்றுகிறார். பாத்தீங்களா, ஒர்க்கா கூடாது வசனத்தை வாசிக்க கேட்போது நான் உங்கள் குறித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷமடைந்து கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானது அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். இப்படி என்றால் அவரின் கல்வாரி சிலுவையிலிருந்து நமக்காக பாடுபட்டார் இல்லையா? இந்த சாட்டை அடிக்கும் போது அந்த சரீரம் நமக்காக மனித ரூபம் எடுத்து வந்தவர், நம் எனக்காகவும் உங்களுக்காகவும் மனித ரூபம் எடுத்து வந்தவர். அவர் சரீரத்தில் அடிக்கும் போது எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார். அப்ப அவரோட அவரே அவருக்கு எழுத்து அவரே ஒப்பு கொடுத்துட்டார், நமக்காக இல்லையா? நமக்காக அதை ஒப்பு கொடுத்தார். நாம அப்ப என்ன செய்து கொண்டு இன்னும் நாம பாவம் செய்து கொண்டிருக்கிறோம், இன்னும் எத்தனை முறை நம்ம இந்த பந்தியில் தவற விட்டுருக்கிறோம். நம்ம கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவன் எப்படி சொல்ல முடியும்? நீங்க இதை விட்டு விடும் போது அவருடைய சரீரமா இருக்க முடியாது, அவருடைய அங்கமா இருக்க முடியாது. கிறிஸ்து சொல்லி நீங்க என்னை பின்பற்றி வாங்க, நான் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் நான் செய்து தருவேன். என்னை பின்பற்றிக்கு உங்களுக்கு நேரம் இல்லை, வேலை வேலையில் பிஸி. உலக தோற்றத்துக்கு முன்பாக நீங்க உங்களை உண்மை உள்ளவர்களாக காண்பிக்க நீங்க ஆயத்தமா இருக்கிறீர்கள் இல்லையா? உலக தோற்றத்துக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள்ள நான் கிறிஸ்து பைபிளை தூக்கி நடப்பதற்கு உங்களுக்கு அறிவுறுப்பா தெரிகிறது. இந்த பைபிளை கொண்டு நான் பைபிளை எடுத்து நான் கிறிஸ்துவன் என்று சொல்லிக் கொடுக்கும் உங்களுக்கு பைபிள் இல்லத்துக்கு. ஆனால் கிறிஸ்து உங்க மேல் பரிதாபப்படுகிறார், என்னுடைய மகன், என்னுடைய மகன், என்னுடைய பிள்ளை, என்னை தூக்கி சவப்பதற்கு அவனுக்கு ரொம்ப கடினமாக இருக்கிறது. அவர் இன்னும் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் ஒவ்வொருவரும் உணர வேண்டும், அவருடைய சரீரமா இருக்க வேண்டும் என்றால் இந்த பந்தியிலே வார்த்தை முதலாளி தவற விடக்கூடாது. இந்த பந்தி நீங்க நிர்விசாரமா நினைத்துக் கொள்ளக்கூடாது. நிர்விசாரமா நினைக்கிற இந்த காரியமே இல்லை. அவருடைய சரீரத்தை அவர் நமக்கு ஒப்பு கொடுத்து வந்திருக்கிறார். என் பிள்ளைகளை ஒண்ணு செய்யாதீங்க, என்ன நீங்க எடுத்துக் கொள்ளுங்க, எனக்கு அந்த நான் அதை ஏற்றுக்கொள்ளுங்க சொல்லி வாங்கிக் கொண்டு மரணத்தை வெற்றி சேர்ந்த இன்று நம்மளோடு கூட இருக்கிறார். இன்னும் வருவேன் என்று சொல்கிறார். அது இன்றைக்குவாக இருக்கலாம். நீங்க அவர் சரீரமா இருங்க, அவங்க தேவ கிறிஸ்துவின் சபையா இருங்க. நாம் ஏதோ தானோ நம்ம இல்லாமல் அதே போல அப்போஸ்தலை 2
47 வாசிக்க கேட்போம். மன்னிக்கவும், கொலேசியர் 3:15 வாசிக்க கேட்போம். கொலேசியர் 3:15 வாசிக்க கேட்போம். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளப்படுவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிந்து உள்ளவர்களாக இருங்கள். நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம ஏனோ தான் அந்த போய் இவ்வளவு தூரம் வாசித்த வாசனங்களே தான் இங்கே உங்களுக்கு தெரியாத வசனம் ஒன்றும் கிடையாது. நாம நன்றி உள்ளவர்களா இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் தேவ சமாதம் நமக்கு வர வேண்டும் என்றால் நம்ம நன்றி உள்ளவர்களா இருக்க வேண்டும். கிறிஸ்துவோடு ஒரு ஐக்கியமா இருக்க வேண்டும். அவருடைய சரீரமா இருக்க வேண்டும். நம்முடைய காரியங்கள் எல்லாமே வீணா போகக்கூடாது. நம்ம டெய்லி நமக்கு ஒரு பாடுகள் வந்தா முழங்கால் படிட்டு நம்ம ஜெபம் பண்றோம். எனக்கு இன்னைக்கு ஒரு நன்மையும் வரவில்லை. இன்னைக்கு நான் நாட்டிக்கு நான் ஜெபம் பண்ணினேன். இன்னைக்கு எப்படிப்பட்ட ஜெபங்களை ஜெபிக்கிறீர்கள்? எப்படி தேவனோடு நீங்க ஐக்கியமா இருக்கிறீர்கள்? கிறிஸ்துவோடு எப்படி நீங்க ஐக்கியமா இருக்கிறீங்க தெரியுது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நீங்கள் அவருடைய பந்தியில் பங்கு பெறும்போது, அவருடைய சரீரத்தில் சேரும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா நன்மையும் நடக்கும். அவரை பற்றி கொள்ளும் போது எல்லா காரியங்களும் தேவன் உங்களுக்கு நன்மையானது செய்வார். அதுபோல் அப்போஸ்தலர் 2:47 வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். நோக்கி பார்க்கும் போது எல்லா காரியமும் அவர் செய்து முடிப்பார். அவர் அவரோடு சேர்த்து நம்மளை சேர்த்துக் கொள்வார். இந்த நாம் உணர்ந்து இந்த பந்தியில் நாம் கலந்து கொள்வோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள்.